அல்லது தாய்கபால். உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இந்தியா சவுதி அரேபியா இடையே ஆகாஷ் ஏர்சேவை துவங்கியிருந்தது தொடர்பான விமான செய்தி ஒன்றை முதலில் பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வழக்கமான விமானங்களை இயக்க இந்திய பட்ஜெட் விமான நிறுவனமான ஆகாஷ் ஏர் நிறுவனம் அங்கீகரித்துள்ளதாக சவுதி அரேபியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளனர். முதல் கட்டமாக ஜூன் 8 திகதி வருகின்ற சனிக்கிழமை தொடக்கம் அகமதாபாத்திலிருந்து 2 விமானங்கள், மும்பையிலிருந்தும் 12 விமானங்கள் உட்பட கீதாவுக்கு 14 வாராந்திர விமானங்கள் இயக்கப்படும். 14 வாராந்திர விமானங்கள் இயக்கப்படும். ஜூலை 4 திகதி தொடக்கம் மும்பையிலிருந்து ரியாத்துக்கு வாரந்தோறும் 7 விமானங்கள் இயக்கப்படும். ஆகவே சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கான விமான சேவையை துவங்க இருக்கின்றது ஆகாஷ் ஏர் சேவை. ஆகாஷ் ஏர் சேவையில் விமானங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் உறவுகள் யாரேனும் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சவுதி அரேபியா அனைத்து சர்டிஃபிகேட் அட்ஜஸ்டேஷன் குறைந்த விலையில் இருக்கின்றது. குறைந்த விலையில் 7 நாட்களில் நேரடியாக மும்பை ஆஃபீஸ் மூலம் தொடர்புகளுக்கு இதில் இருக்கும் தொடர்பு இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரிடம் மல்டிபிள் என்ட்ரி சவுதி அரேபியா டூரிஸ்ட் விசா, அதே நேரத்தில் ஒருவரிடம் மல்டிபிள் என்ட்ரி சவுதி அரேபியா பிஸ்னஸ் விசா போன்ற பல்வேறு இதர சேவைகளையும் வழங்குகின்றார்கள் சீஸ் உம்ரா. சென்னை, மதுரை, புத்தானந்தம் ஏரியாவிலும் இவர்களுடைய கிளைகள் இருக்கின்றது. ரூம் ஒன்று அவைலேபிளாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் ரவுதா பிராந்தியத்தில். வாட்ஸ்அப் நம்பருக்கு அழையுங்கள் 0510754495. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டல வெளிநடத்தம் 2024 ஆண்டுக்கான கல்வியாண்டின் 4 இணையவழி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி ஜூன் 5 திகதி இன்று புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சவுதி அரேபியா நேரம் இந்திய நேரம் 9:30 அளவில் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே 10 மற்றும் 12 வகுப்புகள் கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரி படிக்க இருக்கும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இணையத்தில் திரண்டு தொழில் மயமாகி போன இந்த உலகில் தொழிற்சாலைகளின் வேலைவாய்ப்பை பெற்றுத்தரும் லஜிஸ்டிக் போன்ற துறைகளை அறிந்து கொள்ளவும் இந்த உலகத்தின் பெரும்பகுதி பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி காரணமாக இருக்கும் கப்பல் போக்குவரத்து துறை குறித்தும் அறிந்து வேலைவாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வை பெற்று உங்களின் வருங்கால வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். சமூக முன்னேற்ற அக்கறையுடன் அழைப்பது இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியா. ஒரு நண்பர் ஒருவர் உங்களிடம் வேலை வாய்ப்பும் அதே நேரத்தில் உதவியும் கேட்கின்றார். அவர் தருகின்ற தகவல்களை முழுமையாக கேட்போம் பாருங்கள். வேலை ஒன்றும் தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் யாராச்சும் வேலை இருந்தால் தனக்கு தொடர்பின் மூலம் தெரியப்படுத்துமாறும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ரூமுக்கு பைசா கொடுக்க வேண்டும் என்றும் ப்ளீஸ் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். கொஞ்சம் எமர்ஜென்சி என்றும் சொல்லியிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 0551-96-33-81. ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, என்னுடைய பாஸ்போர்ட்டானது நான் ரினிவல் செய்திருக்கின்றேன், அதை எப்படி அப்சரில் அப்டேட் செய்வது, அதே வேளையில் நான் ஹபாலா மாற்றியும் இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். எம்ஓ என்ற வெப்சைட்டில் முசனத் என்று எப்படி ஆக்டிவ் செய்வது, இது பற்றி விவரம் தெரிந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் யாராவது ஹபாலா மாற்றியிருந்தால் சொல்லுமாறும் கேட்டிருக்கின்றார். பெரும்பாலும் உங்கள் கபிலிடம் கேட்டால் இதை அவர் செய்து தர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் அப்சரில் சென்ற ஃபோகட் பாஸ்போர்ட் என்று கொடுங்கள், ஃபோகட் பாஸ்வேர்ட் என்று கொடுங்கள், சேஞ்ச் பாஸ்வேர்ட் நியூ சூசிங் பாஸ்போர்ட்டில் கொடுங்கள். நியூ பாஸ்போர்ட் நம்பர் அவ்வளவுதான், உங்கள் அப்சரில் புதிய பாஸ்போர்ட் நம்பர் வந்தபடம். இல்லையென்றால் உங்கள் கபிலிடம் சொல்லி இதை செய்யுங்கள். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் தருகின்றோம், காரணம் அபராத தொகைகள் அதிகம். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், படிப்பாக கேளுங்கள். கச்சினுடைய பெர்மிட் இல்லாமல் ஜூன் 20 திகதி வரை மக்காவிற்கு செல்ல தடை. இதுவரை கிட்டத்தட்ட 20,000 நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மீண்டும்
உரிய தகவலாக சொல்கின்றோம். வருகின்ற ஜூன் 20ஆம் தேதி ஹஜ் பெர்மிட் இல்லாமல் மக்காவிற்கு செல்ல தடை இருக்கின்றது. ஆகவே இடத்தில் ஹஜ் பெர்மிட் இல்லாமல் பிடிபட்டால் 10,000 ரியல் அபராதம் மற்றும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். கிராண்ட் மசூதி மற்றும் ஹஜ் சைட் மற்றும் ஹரமன் ஸ்டேஷன் மற்றும் அல் ரஜியா மற்றும் செக்யூரிட்டி கண்ட்ரோல் சென்டர் பகுதிகளுக்கு டெம்பரரியாக இந்த தடை இருக்கிறது. ஜூன் 20ஆம் தேதி வரை மீறி செல்லும் நபர்களுக்கு அபராதம் 10,000 ரியல் அபராதம், நாடும் கடத்தப்படுவீர்கள், வெளியேற்றப்படுவீர்கள். கீதா மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜூன் மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் புதன்கிழமைகளில் மட்டும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து கீதாவுக்காம் கீதாவிலிருந்து திருச்சிக்காம் நேரடி விமான சேவைகளை தொடங்க இருக்கின்றனர். இது மக்களுக்கு மங்களூர் வழியாக 50 நிமிடங்கள் மங்களூர்ந்து டெக்னிக்கல் ஸ்டாப்பாக இருக்கும், விமானத்திலிருந்து இறங்க தேவையில்லை. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் 80 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் அப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? சவுதி அரேபியாவில் நடந்த வாகன விபத்தொன்றில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். டேங்கரும் பிக்கப் வாகனமும் மோதியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பயணித்த 2 மாணவர்களும் 3 வெளிநாட்டு பயணிகளும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜை முன்னிட்டு சவுதி அரேபியாவின் மக்கா பிராந்தியத்துக்கு வந்த இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். மே 15ஆம் தேதி அன்று இவர் மக்கா வந்தடைந்ததாகவும் பல்வேறு ஹஜ்ஜுக்காக ஒரு தனிக்குழுவில் மக்காவை அடைந்ததாகவும் உம்ரா செய்துவிட்டு ஓய்வெடுக்கும் போது மூச்சு திணற காரணமாக 2 வாரங்களாக மக்கா மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவுக்கும் பிரேசில் அரசாங்கத்துக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை விரிவாக்க லூலு குழுமத்தின் முக்கிய சந்திப்பின் அடிப்படையில் ஒரு வர்த்தக உடன்படிக்கை ஒன்று இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவில் சாலைகளை குளிரூட்டல் முன்முயற்சி, அரபா தினத்தன்று யாத்திரைகளுக்கான வெப்பநிலை குறைகின்றது. சாலைகளுக்கான பொது ஆணையகம் மசூதியை சுற்றியுள்ள நிலக்கீழ் வெப்பத்தை குறைப்பதற்கும் யாத்திரைகளுக்கான வசதியை வழங்குவதற்கும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக பூசியுள்ளனர். நமீரா மசூதியில் குளிர்விக்கும் முயற்சியில் வருடாந்தக யாத்திரையின் உச்சக்கட்டமாக அரபா தினத்தன்று சுட்டரிக்கும் வெயிலின் கீழ் யாத்திரைகளுக்கான வெப்பத்தை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வெள்ளை பூச்சிகளை பயன்படுத்தி புனித தலங்களில் உள்ள நமீரா மசூதியை சுற்றியில் நிலக்கீழ் மேற்பரப்பை குளிர்விப்பது இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் சொல்லப்படுகின்றன. நன்றி.